நண்பாஸ் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மும்பை டீம் இருக்காங்க இல்லையா, நாங்கள் பவர்ஃபுல்லாக டீம் அப்படியாக்கும் இப்படியாக்கும் பேசுனாங்க. பட் இன்னைக்கெல்லாம் பேச்சையே காணா, நம்ம தலைதோனி வந்துட்டு சைலண்டாக சிம்பிளாக கில்லர் பண்ணிட்டாரு. 5 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை டீமை பார்த்தீங்கன்னா பாத்தி ரெடி பண்ணிட்டாரு. வலிமையா 100வது வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு நம்ம தலை. சென்னை டீம்ல சூப்பரா பிறந்திருக்காரு இளம் குட்டி சிங்கம் சாம்கரன். அந்த மனுஷன் பிளே பண்ணிய விதம் வேற லெவல்ல இருந்துச்சு. சாம்கரன் பிளே பண்ணும் போதே தெரிஞ்சு போச்சு இந்த டைம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் சாம்பியன் லீக் வின் பண்ண போறாங்க. நேற்று வந்துட்டு ஒரு பால் மிஸ் பண்ணாம மேட்ச் பார்த்தவங்களுக்கு புரியும், தோனி வந்துட்டு வெறித்தனமா கீப்பர் பண்றாரு, சாரி கேப்டன்சி பண்றாரு. ஒவ்வொரு பிளேயருமே ஆடி போயிட்டாங்க, வேற லெவல் அக்ரெசிவா கேப்டன்சி பண்ணாரு தோனி. அந்த மேஜை நீங்க பார்க்கலாம். முடிவு பண்ணிட்டு தான் தலை இறங்கி இருக்காரு, பேச்செல்லாம் கிடையாது, ஒன்லி வீச் தான். அந்த வீச் பாத்தீங்கன்னா விஸ்பர்வமா வெற்றியா இருக்கு. மும்பை டீமை கம்ப்ளீட்டா வேட்டையாடி இருக்காங்க, நாக் அவுட் பண்ணிருக்காங்க. மும்பை டீமை பாத்தீங்கன்னா ஈஸியா வின் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. இதற்கு இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா பாப் அண்ட் ராய்டு மிகப்பெரிய அளவில் கோப் பண்ணாங்க. யூஏ கண்டிஷனுக்கு ஆப்டா பிளே பண்ணாங்க, சூப்பரா மேனேஜ் பண்ணாங்க என்று தான் சொல்லணும். இவங்க பார்ட்னர்ஷிப் 100 கன்வே பண்ணாங்க, தோனிக்கு 100வது வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. முதல் மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் முதல் பவர் பிளே வந்துட்டு பேட்டிசன் வந்துட்டு விஜய்க்கு பவுலிங் போட்டிருப்பாரு. முரளி விஜய் எல்பிடபிள்யூ ஆயிருப்பாரு, ஓகேவா, அது எல்பிடபிள்யூவே கிடையாது. ரன்னிங் பேட்ஸ்மேன் டுப்ளசிஸ் சூப்பரா கணிச்சிருப்பாரு, தம்பி அது விக்கெட்டே இல்லப்பா, லெக் ஸ்டிக் தாண்டி போது ரிவீவ் எடுப்பான்னு முரளி விஜய் கிட்ட அட்வைஸ் பண்ணியும். எம் விஜய் என்ன பண்ணிட்டாருன்னா பதட்டத்துல என்ன பண்றதுன்னே புரியாம அனுபவம் உள்ள பிளேயர் டுப்ளசி அட்வைஸ் ஏற்காம கண்ணை மூடிக்கொண்டு பவுலியன் போயிட்டாரு. இது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய மைனஸ் என்று தான் சொல்லணும். பாப் கணிச்சது போலவே பேட்டிசன் பவுலிங்ல முரளி விஜய் எல்பிடபிள்யூ ஆனது என்னமோ உண்மைதான். ஆனால் பாத்தீங்கன்னா ஸ்டிக்ல வந்துட்டு பால் படவே இல்ல, பால் ஒரு பக்கம் இருக்கு, ஸ்டிக் ஒரு பக்கம் இருக்கு. அனுபவம் உள்ள பிளேயர் டுப்ளசி சொல்லியும் குறிப்பா சிக்னலே கொடுத்திருப்பாரு, லெக் சைடு தான் பால் போச்சு, கொஞ்சம் பொறுமையா இருந்து டிசிஷன் எடுனு. ஆனால் மனுஷன் பதட்டத்துல கண்ணை மூடிக்கொண்டு பவுலியன் போயிட்டாரு விஜய். இந்த மிகப்பெரிய மைனஸ் தான் சுட்டி காமிச்சிருக்காரு. பிரஷரான சிச்சுவேஷன்ல தான் பிளேயர்கள் தெளிவா இருக்கணும், விஜய் கிட்ட வந்து குறைவா இருக்கு, அதிகம் பதட்டப்படுறாரு. சிஎஸ்கே லூஸ் பண்ணிருந்தாங்கன்னா இது பேக் போன்ஸ் ஆக மாறி இருக்கும். விஜய் வந்துட்டு தனித்து முடிவெடுக்க கூடாது, ஆப்னன் பேட்ஸ்மேன் அட்வைசர் கன்வே பண்ணிருக்கணும், விக்கெட்டே இல்ல தானா விக்கெட் கொடுத்துட்டு பவுலியன் போயிட்டாரு. கைபாட் நெகட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு, டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் சிறந்த பிளேயர். செகண்ட் மேட்ச் ராஜஸ்தானோட ஃபைட் பண்றோம், இந்த மேட்ச்ல விஜய் அவுட் பண்ணிட்டு கைபாட் பிளே பண்ணலாம் என தோனிக்கு வந்துட்டு செம்ம அட்வைஸ் பண்ணிருக்காரு டுப்ளசி. முரளி விஜயோட தவிர சூப்பரா சுட்டி காமிச்சிருக்காரு. சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ சரிதானா, கைபாட் பிளே பண்ணா சிஎஸ்கே அணிக்கு பிளஸ்ஸா இருக்குமா, உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஐபிஎல் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.